வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் உள்ள டெமேசா பீச்சுங்கிற இடத்துக்கு தான் போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பீச்சுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா, 1.5 hours, ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிரும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு பஸ்லேருந்து மெட்ரோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அப்பார்ட்மெண்ட் நியர்பையாகவே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பஸ்ஸில் கண்ட்ராக்டர் இது மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் ஒரு போர்டு வச்சுருவாங்க, இந்த பஸ்ஸு இந்த ரூட்டில் போகும், இது வந்து எந்த ஸ்டாப்பு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரும் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு எந்த ஸ்டாப்பு போகணும், எவ்வளோ ஸ்டாப் தள்ளி போகணும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டாப்லையும் பஸ்ஸு வந்து 30 seconds அல்லது மேக்ஸிமம் 1 minute வரை நிற்கும். அதுக்குள்ளேயும் ஏற முடிஞ்சால் தான் ஏறிக்கணும், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டோரை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது டோர் பக்கத்தில் ஸ்கேனர் இருக்கும், கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரியும் இருக்கும், இல்லை நீங்கள் அமௌண்ட்டாக கொடுக்குறதுனாலும் பே பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் பஸ்ஸிலேருந்து இறங்கி மெட்ரோக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே உள்ள மெட்ரோ சிஸ்டம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சேம் டோக்கன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டோக்கன் வந்து நம்மளே வந்து பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் வந்து நீங்கள் ட்ராக்கை செலக்ட் பண்ணணும், போக வேண்டிய டெஸ்டினேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மாறுது, இங்கே எப்படி கூகுள் பே யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி அங்கே அலிபேன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவாங்க, அது மூலம் நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக மணியை உள்ள இன்செர்ட் பண்ணியும் நீங்கள் வந்து பே பண்ணி டோக்கனை வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு வழியாக டோக்கன்லாம் வாங்கிட்டு மெட்ரோ பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். சேம் நாங்கள் போனது வீக்கெண்டுனால எல்லா ஊரும் போல் இங்கேயும் அதே க்ரௌடு தான் இருந்தது. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா சவுத் சைனா, மோஸ்ட்லி இந்தியன்ஸ் எல்லாம் நார்த் சைனா இந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த சைடு யாரும் இருக்கிறதுக்கு ரொம்ப ரேரு. அதனாலே என்னமோ அங்கே உள்ள சைனீஸ் எல்லாருமே எங்களை ஒரு மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. இவங்க எல்லாரும் பார்க்குறத பார்த்துட்டு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து ஆகணுமேன்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். நீங்கள் எங்கேயுமே மேலே பார்க்க முடியாது. இன்கேஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டான இடத்துல மட்டும்தான் பாலத்தில் ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் எல்லாமே கிரவுண்டில் தான் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours மேலே ட்ராவல் பண்ணி அப்படியே பீச் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே எக்ஸிலேட்டரில் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பீச்சோட என்ட்ரி வந்துடும். இதுதான் பீச்சோட என்ட்ரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு பக்கத்திலே மெட்ரோ பஸ் ஸ்டாண்டு எல்லா கம்ஃபர்டபுளான வசதியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக மெட்ரோ விட்டு இறங்கின உடனே பீச்சுக்கு உள்ளே போயிடலாம். அப்படியே நாங்கள் என்ட்ரி ஆனதுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வீக்கெண்டுனால ரொம்ப க்ரௌடாகவும் இருந்தது, அதோடையும் கலர்ஃபுல்லாக இருந்தது, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்ல சூப்பரான வியூஸாக இருந்தது. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா சேம் எல்லா பீச்சு மாதிரியே தான் உங்களுக்கு நியர்பை ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட் ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. செக்யூரிட்டி கேமரா, எல்லா கார்டியன்ஸ் இது மாதிரி நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஹெல்ப் வேணாலும் இல்லை என்ன எது இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் கூட பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார். இவர் தான் எங்களுக்கு கைடு பண்ணி கூட்டி போயிருந்தார். பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் நாங்கள் ஒன்றா வந்துக்கிருந்தவங்க, பீச்சை பார்த்தோன்னே எல்லாம் ஆளாளுக்கு அங்கிட்டு பார்க்க போயிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க. நாங்கள் இங்கிட்டு ரெண்டு பேரும் எல்லாத்தையும் வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். இங்கே சைனா பீப்புள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கார்ட்டூன் மூவிஸ்லாம் அதிகமாக பார்ப்பாங்க. அதனாலே என்னமோ தெரில இந்த பீச்சில் எல்லாமே கார்ட்டூன்ஸு ஸ்டாச்சுவாக வச்சுருந்தாங்க, அதாவது மணலில். அது போக உங்களுக்கு ட்ராக்கு ட்ரெயினை சுற்றி வர்ற மாதிரி, இல்லை சும்மா மவுண்டன் மாதிரி மலையேற மாதிரி குழந்தைகளுக்கு ஏறி சறுக்கி விளாட்றது, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது அந்த பீச்சில். இந்த பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா கப்புள்ஸு, ஃபேமிலியாக வந்திருந்தவங்க, இல்லை வயசான கப்புள்ஸு, அது போக குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட்டு போட்டு தங்குற மாதிரி, இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லை சும்மா சுற்றி பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதமான மக்கள் வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் பீச்சு பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால என்னமோ தெரியல ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்தது அந்த இடத்துல, பெரிய பீச்சு. இதை எப்படியாவது கவர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டம் டு அந்த பாட்டம் வரையும் நாங்கள் வாக் பண்ணி எல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் கூட வந்த சைனீஸ் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி இந்த பீச்சுக்கு நிறையா டைம் வந்திருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் எதுவும் உள்ளே வரல, எங்களை கைடு மட்டும் பண்ணிவிட்டு அவர் இடத்துல ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஆனால் இங்கே எதுவும் வாங்குற மாதிரி கிடையாது, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ரேட்டு எல்லாமே உங்களுக்கே தெரியும், எல்லாம் பீச்சிலலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு. அதுவும் இங்கே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் போய் வாங்கி சாப்பிட்டோம். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் வந்து ஒரு ரெஸ்ட்டு, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வியூஸை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வருவாங்க. அதனால் இந்த பீச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாலாம் எதுவும் கிடையாது, பார்க்குறதுக்கு டீசெண்டாக நல்லாவே இருந்தது.
இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா பீச்சிலையும் இருக்கிற மாதிரி தான் சேம் வாட்டர் கேம்லாம் நிறையா இருந்தது. ஆனால் ரொம்பவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேராஷூட்டில் பறக்கலாம், இல்லை ஸ்கூபா டைவிங்கு, இல்லை பைக் ரைடு கடலில், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. நாங்கள் அமௌண்ட்டு விசாரித்தோம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராஷூட்டில் பறக்கிறதுக்கு மட்டுக்கும் அந்த ஊர் காசுக்கு 200 ஆரம்பி, அதாவது ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2100 அந்த சம்திங் ரேட் வரும். சேம் நீங்கள் எல்லா பீச்சிலையும் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இங்கே புரோக்கர்லாம் நிறையா இருப்பாங்க, அதாவது ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது ஸ்விம்மிங் பண்ணணும், அதுக்கு பலூனு, இது மாதிரி கேமுக்கான பொருட்கள் விற்கிறது, இல்லை கலெக்ஷன்ஸ் பொருட்கள் விற்கிறது, அது மாதிரி சொல்லிட்டு நிறையா இருப்பாங்க. கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வேணும்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் டிக்டாக் பண்ணிக்கிட்டு, ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு, இல்லை குழந்தைய கூட விளாண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டியில் இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல ஃபாரின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான், அதனால என்னமோ தெரியல எங்களை எல்லோரும் புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுத்துக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்ததாங்க. அவங்க கூட வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்க முடியுமா, அது எடுத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறையா கேட்டுக்கிருந்தாங்க. நாங்களாம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அதில் சில பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நாங்களும் அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அதோட ஃபோட்டோஸ் தான் இது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு அடிக்கடி நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சன்னியாக மாறிடுச்சு, அது மாதிரி மாறி மாறி வந்தது. அது போக கொஞ்சம் நேரம் மழையும் பெஞ்சிச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கும் சரி, ஃபீல் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்பவே நல்லா இருந்தது. ஏ வா அங்கே போலாம். ஏ அதான் லாஸ்ட்லடா, கீழே போட்ல போய் தண்ணா. உங்கதான் பண்றோம் பாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே உடம்பு புதைச்சி விளாட்றது, ஃபுட்டு எடுத்து வந்துட்டு பொறுமையாக சாப்பிட்றது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிக்கிருந்தாங்க. இங்கே விளாட்றதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ஃபுட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே இங்கே எதுவும் வாங்குறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக வீட்டிலேருந்தே கொண்டாந்துடுறாங்க. அதனால் கொண்டாடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணுறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு, அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் சுற்றி பார்க்க முடியுமோ சும்மா வாக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். ஏன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, தண்ணியில் எதுவும் விளாடலை, பட் இருந்தாலும் அவன்கிட்ட சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருந்தது, அது மாதிரி பிரிட்ஜெல்லாம் இருந்தது, நிறையா அப்படியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கே பாதி டைம் போயிடுச்சு. இந்த பீச்சோட என்ட்ரன்ஸில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த பிரிட்ஜ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சோட ஃபுல் வியூஸை பார்க்குறதுக்கும் சரி மற்றபடி அங்கே நின்று வைப் பண்ணுறதுக்கும் சரி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு இருக்கிறதையும் நீங்கள் இங்கேருந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் ஓரளவு கவர் பண்ணிவிட்டு அப்படியே கடைக்கு உள்ளே வந்தோம், இங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச்சில் விளையாடுறதுக்கான கிட்டு, டவலு, ட்ரெஸ்ஸு, இது மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருக்கும். ஜஸ்ட் நாங்கள் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட் ஏதாவது ஜூஸ் இது குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இங்கே எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அந்த நம்ம ஊரில் இருக்கிற 20 ருபீஸ் கோக் பாட்டில் வந்து இங்கே 100 ருபீஸ், அதாவது கிட்டத்தட்ட 9 RMB அந்த ரேட்டில் வரும். இங்கே அது போக வேறு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டங்கள், வேறு ஏதாவது இந்த மசாலா ஐட்டங்கள் இது மாதிரிலாம் நிறையா இருந்தது. பட் எதையும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரேட்டே கிடையாது, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல பசிக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது வாங்கி தான் சாப்பிட மாதிரி இருக்கும். பசித்தாலும் இங்கே சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆக்டோபஸ்ஸு, ஃப்ராகு, அப்புறம் இறால், இந்த மாதிரி ஃபிஷ் ஐட்டங்கள்லாம் ரொம்ப பச்சையாகவே வச்சுருப்பாங்க. நம்ம எதுவும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸு, ஜூஸு இது மாதிரி ஐட்டம் தான் ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பீச்சோட எக்ஸிட் ஆகிற இடம். இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிருப்பாங்க. இந்த இடலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மணிக்கு 20 RMB, நம்ம ஊர் மணிக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபா, 220 ரூபா அந்த ரேட்டு வரும். வாட்டர் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா 6 RMB, 7 RMB அந்த ரேட்டில் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு இந்த குட்டி பாட்டில் 60 ரூபா, 70 ரூபா அந்த ரேட்டு வரும். எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அதுக்கு தான் எங்கள் சைனீஸ் வந்து ஃபஸ்ட்டே சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் வரும்போதே ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் தான் இங்கே ஏதாவது போய் வாங்கி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டோம். பட் இங்கேன்னா இங்கே எதுவுமே வாங்க முடியல, ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, ஓரளவு பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸிட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு, ஏன்னா இங்கே பீச்சோட டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிட்டதுனால மக்கள் எல்லாம் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனுங்க, ஏன்னா நீங்கள் இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்குது நீங்களே பார்க்கலாம். ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ க்ரௌடு, ஏன்னா எல்லாம் கரெக்டாக அந்த டயத்துக்கு வெளில வர்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல லேக் ஆகி தான் போனோம். செக்கிங்லேயும் சரி, டோக்கன் எடுக்கிறதுலேயும் சரி, அவ்வளோ க்ரௌடு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் எப்படி அங்கேருந்து வந்தோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட கல்ச்சரு, ஃபுட்டு இது மாதிரி விஷயங்களை நான் வந்து வீடியோவாக பண்ணி போடுறேன். ஆல்மோஸ்ட் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, ஃபுட்டு விளாக் போடுங்க, அங்கே உள்ள ஃபுட்டோட டேஸ்ட்டு அந்த மாதிரி கல்ச்சரெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை பாய் பாய்.